நாம நாமரசத்தே நினிமை பூட்டின்றாயனாம் जाननुपायमतते कमजो विभज्य स्त्री पुंसभावमपजमनुतद्वधुभ्याम् ताभ्याम् च मानुषकुलानि विवर्धयस्त्वम् गोविमुदमारुतपुरादिपरुम् त्रिरोकाने உயர்ந்த நாராயணியத்தில் சிருஷ்டி கிரமங்களை சொல்லக்கூடிய பத்தாவது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை பட்டத்ரி என்னுடைய வியாதிகளையெல்லாம் நீ நீக்க வேண்டும் குருவாயிரப்பான்னு குருவாயிரப்பனை கூப்பிடக்கூடியவர் நாம ஏற்கனவே அனுபவிச்சோம் உயர்ந்த பதத்தால எந்த பதத்தை சொல்லி ஆண்டாள் முதலிய ஆழ்வார்கள் ஆச்சாரிய ஸ்ரேஷ்டர்கள் பாகவதோத்தமர்கள் எல்லாரும் சுவாமியை சரணாகதின்னா எந்த ஒரு பதத்தை சொல்லி எந்த ஒரு திருநாமத்தோடு அவனை சரணாகதி பண்ணியிருக்காளோ அதே உயர்ந்த திருநாமத்தோட இந்த தசகத்தை அனைவருக்கும் கோவிந்தா நீ உலகத்தில் இருக்க ஒன்னால் படைக்கப்பட்ட எல்லாரையும் வியாதியிலேருந்து நீ காப்பாற்றணும்னு நமக்காகவும் பிரார்த்தனை பண்றாராம் தாப்யாம்ச்ச மானுஷ குலா நீ விவர்த்தம் கோவிந்த மாருத புராதி ஒன்னால் படைக்கப்பட்டவர்கள் தானே அவர்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா பிரம்மா படைச்சா கூட பிரம்மாவ நீ படைச்சவன் அவர் படைச்சதும் உன்னை சேர்ந்தது தானே உன்னுடைய தானே இந்த கிருஷ்டி கிரமத்தை பண்ணியிருக்கார் கோவிந்தனாக இருந்து ரீசனான நீ எங்களை காப்பாற்ற அதனால தான் குருவாயூர் சுப்பிரபாதத்தில் கூட இன்னைக்கு நாம் ஸ்ரீ வெங்கடேசுவயமாந்திர தேசே தொம் கேரளேஸ்பின் வாத்தபுராதிநாத குருவாயூரப்பா கேரளாவில் நீ போய் பார்த்தோன்னா வாதபரநாதனாக குருவாயூரப்பனாக இருக்க அதே சுவாமியான நீ தான் ஸ்வயம் ஆந்திர தேசே ஆந்திராவில் வந்து பார்த்தோன்னா நீ திருமலையப்பனான கோவிந்தனாக இருக்க இது குருவாயூர் சுப்பிரபாதம் சொல்லக்கூடியது அதனால எங்களுக்கு என்ன தோன்றது திருமலையில் இருக்கக்கூடிய கோவிந்தனுக்கோ குருவாயூர்ல இருக்கக்கூடிய கண்ணனுக்கோ வித்தியாசமே கிடையாது கண்ணனே கோவிந்தன் கோவிந்தனே கண்ணன் என்ற ஒரு பரிணாமத்தில் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுனால உங்களை யார் ஒருத்தரை எங்களுக்கு சரணாகதி பண்ணாலும் பெருமை அது மாத்திரம் இல்ல ஒரு பெரிய ஒத்துமை குருவாயூர் க்ஷேத்திரத்திலையும் கண்ணனான உனக்கு கோவிந்தா மூணு மணிக்கு நட திறக்கிறது உனக்கு நிர்மால்ய தரிசனம் திருமலையப்பனான கோவிந்தனான ஸ்ரீனிவாசனுக்கும் காலம்பரம் மூணு மணிக்கு கதவை திறக்கிறது அங்க சுப்பிரபாதம் இங்க நிர்மால்ய தரிசனம் ரெண்டு பேருமே ஒரே ரூபத்தோட இருந்துட்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய காட்சி இருக்க கோவிந்த அம்மா ருதபுரா அதிபரு தீரோகானே அதனத்தான் திருமலையில ஸ்ரீனிவாசனுடைய சன்னதிக்குள்ள ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் சீதை அனுமானோட ஒரு பக்கம் ருக்மிணி சமேதனாக ஸ்ரீ கிருஷ்ணனும் எழுந்தருளியிருக்காரா ரோகிணி நட்சத்திரத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வழியில வரார் கோவிந்த ரூபத்துல அவருக்கு தான் வழியில சகஸ்திர தீபாலங்காரம் ஊஞ்சல் சேவையெல்லாம் நடக்கிறதுன்ற இந்த ஒரு பரிணாமத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போதும் இந்த திருக்கோயில நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தர்சனமானது பத்மாவதி தாயாராக இருக்கா இங்க இருக்கக்கூடிய வேணுகோபாலனுக்கு உற்சவமூர்த்திக்கு ஸ்ரீனிவாசர்ன்ற ஒரு பரிணாமமும் இருக்கா அந்த கோவிந்தா அப்படின்ற ஒரு பதத்தோட பட்டத்திரை முடிக்கக்கூடிய அழகுல உண்மையாகவே ஸ்ரீனிவாசனுடைய திருநாமத்தோடு இருக்கக்கூடிய சந்தான வேணுகோபாலனுடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம இன்னைக்கு அடையிறதுன்றது நாராயணியத்துக்கு ஒரு பெரிய பொருத்தமாக இந்த தசகத்தினுடைய ஒரு பூர்த்திக்கு அமையிறது கோயில் உங்க எல்லாருக்குமே தெரியும் சந்தான வேணுகோபாலனாக பரபரப்பு மிகுந்த பிராட்வேயிலிருந்து சென்னையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிடாரியார் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய சந்தான வேணுகோபால சுவாமியினுடைய உற்சவ மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக இங்கே நிற்கின்றோம் ருக்மிணி சத்யபாமா சமேதனாக இங்கு சுவாமி மூலவராக காட்சி அளித்தாலும் மூலவரை படமெடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லாததால் இதோ உற்சவ மூர்த்தியனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் இங்கே அடைகின்றோம் தங்க கவசத்திலே கருடன் இங்கு காட்சியளிக்க அவரையும் நாம் தரிசித்து துவாரபாலகர்களான ஜெய விஜயர்களை தாண்டி உள்ளுக்குள்ளே நுழைகின்றோம் ருக்மிணி சத்யபாமா சமேத சந்தான வேணுகோபாலன் ஸ்ரீனிவாசனாகவும் திருநாமமிமிட்டுக் கொண்டு கோவிந்தனாகவும் இங்கு காட்சியளிப்பதாக தலைவரலாறானது கூறுகின்றது நின்ற திருக்கோலத்திலே நான்கு திருக்கரங்கள் இரண்டு திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு மந்தகாசத்துடன் நமக்கு காட்சியளிக்கின்றான் உயர்ந்த கிரீடம் கண்களை தான் திறந்து கொண்டிருக்கின்றான் திருமலையிலே கோவிந்தனுடைய கண்ணானது பச்சை கற்பூரத்தால் மூடியிருக்கின்றது இங்கு உற்சவமூர்த்தியான நம்முடைய வேணுகோபாலனான ஸ்ரீனிவாசனுக்கு கண் திறந்து ஆக அழகாக கொள்ளை கொள்ளக்கூடிய பிராச்சீனமான சுந்தரத்திற்கும் சுந்தரம் ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியமான கண்ணனுடைய திருமுக மண்டலத்தினுடைய திவ்ய தரிசனத்தை நேரே சென்றால் கூட நாம் அடைய முடியாத அளவுக்கு வீட்டில் இருந்தவாறே நாராயணியத்தில் அடைவதற்கு என்ன பாக்கியத்தை நாம் பெற்றுள்ளோம் அழகான பதக்கத்தை தான் சார்த்திக் கொண்டிருக்கின்றான் மகாலட்சுமி பதக்கமாகவும் அது மின்னுகின்றது அவனுடைய திருவடி சேவையை இதோ அடைந்து விட்டோம் கோவிந்த மாருத புராதிப என்று பட்டத்திரி தசகத்தனுடைய பூர்த்தியிலே எவனுடைய திருவடிகளை ரோகத்திற்காக சரணம் அடைந்தாரோ அந்த திருவடி தரிசனம் அந்த திருவடிக்கு மேல் நீளம் வெள்ளை இரண்டும் கல்பதித்த பதக்கங்களையும் தான் சார்த்திக் கொண்டு ஒரு கஸ்தமானது அபய மற்றொரு கஸ்தமானது வரத கஸ்தமாகவும் நமக்கு காட்சியளிக்க கல் பதித்த ஆபரணங்கள் பற்பலவே என்று பல ஆபரணங்களை தான் சார்த்திக் கொண்டிருக்க ஒரு புறம் தாயாரான ஸ்ரீதேவி யானவள் ருக்மிணி பிராட்டியாக கிரீடத்துடனும் உயர்ந்த ஒரு அழகான திலகத்துடனும் இடது கையிலே தாமரை பூவை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அழகான திவ்ய தரிசனம் மற்றொரு புறத்திலே பூமாதேவி நாச்சியாரின் அம்சமான சத்யபாமா பிராட்டியும் தானும் திலகத்தை கொண்டு ஆபரணங்கள் மிளிர தாமரை புஷ்பத்தை தான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய சன்னதிக்குள் அழகான லக்ஷ்மி நரசிம்மனுடைய சிம்மனுடைய ஒரு விக்கிரகமும் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றது லக்ஷ்மியை மடியிலே அமர்த்திக் கொண்டு சங்கு சக்கர அபயகஸ்தத தரனாக லக்ஷ்மி நிற சிம்மரையும் நாம் தரிசித்துக் கொண்டு மீண்டும் நாராயணியத்திற்கு திரும்புகின்றோம் கோவிந்த அமருதபுராதி இந்த திருக்கோயிலேயும் அழகான ஒரு ஆச்சரியம் பிரதிவருடம் புரட்டாசி மாசங்களிலே ஐந்து சனிக்கிழமைகள் வந்தாலும் அனைத்து சனிக்கிழமைகளிலுமே இவனுக்கு கோவிந்தனாக அலங்காரம் செய்து கருட சேவையை நடத்துகின்றார்கள் என்பதும் இந்த திவ்ய தரிசனத்தில் இந்த ஸ்லோகத்தோடு அழகாக போகிறது கோவிந்தா நீ எங்களை ரட்சிக்க வேண்டும் எங்களுடைய ரோகங்களை நீ போக்க வேண்டும் என்று சிஷ்டி கிரமத்திலேவர் நித்தாராம் அதனால்தான் ஆதிசங்கர பகவத் பாதாலும் இவ்வளவு நாட்களாக பகுதிகளாக நாம் அமைத்து அழகாக அனுபவித்துக் கொண்டிருந்த பிரம்மாவனுடைய சிஷ்டிக் கிரமங்களை உருவாக்கியவன் கோவிந்தன் அவனுடைய ஆதிச்சலத்தால் தான் உலகமானது படைக்கப்பட்டது என்று ஆதிசங்கரர் பத்ரி நாராயணனும் கோவிந்தனே ஸ்ரீ ரங்கநாதனும் கோவிந்தனே காஞ்சி வரதனும் கோவிந்தனே திருமலையப்பன் சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை உணர்த்தி கொண்டிருப்பவன் ஆக அவனால் படைக்கப்பட்ட அனைத்து உலகமும் சத்தியம் ஞானமன நித்யா காசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கண பரமாயாசம் மாயா கல்பித ம காரம் புவனா காரம் ஸ்மானாதமநாதமோ பிரணமத கோவிந்தம் பரமநோதமோ நாராயண பட்டத்ரியோடு ஆதிசங்கரருடைய ஸ்லோகம் அத்தனை அழகா ஒத்து போறது ஏன்னா குருவாயூர்ல அத்தனை பூஜை கிரமங்களையும் உருவாக்கியவரே ஆதிசங்கரர் தானே குருவாயூரப்பனுடைய உத்தரவின் பேர்ல அதனால பட்டத்திரியோட பரிணாமத்தோடு ஏன் ஒற்று போகும்படியாக குருவாயிரப்பன் பண்ண மாட்டார் ஆதிசங்கரனும் அதைத்தான் சொல்றாராம் கிருஷ்ணா ஒன்னால் படைக்கப்பட்ட உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் மாயா கல்பித நானா காரமனா காரமோ புவனா காரமோ ஸ்மாநாத மநாதோ பிரணமத கோவிந்தம் பரமதமோ எல்லாரையும் படைத்து அந்த படைப்புக்கு ஒரு உயிரையும் கொடுத்து எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாம பரம சந்தோஷமா பரமானந்த மூர்த்தியாக ஜெகசிருஷ்டி காரணாகமாக ஜெகநாதனாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே மூர்த்தி கிருஷ்ணனும் ஆனந்த ஸ்வரூபி சாந்திரானந்த ஸ்வரூபி குருவாயூர்ல கண்ணன் அவனுடைய பரிணாமம் கோவிந்தன் ஆதிசங்கரர் சொன்னார் அதனால எங்க கோவிந்தனும் குருவாயூரப்பன் மாறி

கால கலாதீதம் கலிதா சேஷம் கலிதோக்னம் காலத் ஜகதிகேதோ பிரணமத கோவிந்தம் பரமான என்ன அழகு பாருங்க பட்டத்ரி குருவாயிரப்பனை கோவிந்தான்னு கூட்டதுக்கு ஆதிசங்கரனை தான் அவர் சொல்லியிருக்கணும் குருவாயிரப்பா எவன் காலிந்தின்ற நதியில காளி என்ற பாம்பு பேர்ல ஆனந்தமான நடனத்தை நடத்தினானோ எவன் காலத்தை படைச்சானோ எவன் காலாதீதனாக பிரம்மாவை கொண்டு உலகத்தை எல்லாம் படைச்சானோ எவனுடைய படைப்புல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம கோவிந்தா கோவிந்தான் அவனுடைய திருநாமத்தை கலியில ஒரு தடவை தபம் பண்ண வேண்டாம் யாகம் பண்ண வேண்டாம் நல்ல விஷயங்களை உட்காண்டி வீட்டில் இருந்தவாறே கூட கேட்டுட்டு இது போன்ற கோயில்களில் பகவானுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிட்டு ஒரு தடவை அவனுடைய திருநாமத்தை சொன்னால் கலியில ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களை காலம் கால கலாதீதம் கலி சேஷம் கலி தோஷக்னம் காலத்திரிகேதும் பிரணமத கோவியூதமும் பரமானதமும் நம்முடைய சர்வ பாபங்களையும் ரோகங்களையும் காலத்திரயமான நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு சுயற்சிகளையும் தான் ஒரு கதிக்கு ஹேதுவாக இருந்து நடத்தக்கூடியவன் குருவாயிரப்பநான என் கோவிந்தனே படைப்புக்கு மூல காரணமாக இருப்பவன் பிரம்மாவை கொண்டு உலகத்தினுடைய நியந்தாவாக அவனை நியமிச்சு தான் சர்வநியந்தாவாக இருக்கக்கூடிய பரம பாகியத்திறமக்கு பட்டத்ரி வர்ணிக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய முடிவு இங்க பூஜைகளை ஏற்படுத்திய ஆதிசங்கரோட ஒரு பரிணாமத்துக்கு ஒத்து போறது தசகத்தை அழகா முடிக்கிறார் நாராயண பட்டத்ரி அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம கேட்கும்போது மக்களில் இமையது வளர வேண்டியே தக்கதம் தமதுடல் இரண்டு கூறதாய் புக்கதம் மனு சதரூபையாக்கியே கோவிந்த கோவிந்தா இக்கதி உயிர்கருள் இறைவா போற்றியே தமிழ் பாசுரத்துல அத்தனையும் அடக்கியாச்சு உலகத்துல அத்தனை சிருஷ்டிக்கும் கோவிந்தா உன்னுடைய சக்தி உன்னுடைய அனுகிரகம் உயிர்கருள் இறைவா கோவிந்தா போற்றியே உயிரை கொடுத்து எங்களுக்கு அருள் பண்ணக்கூடிய உன்னுடைய பிரணாமத்தை எப்படித்தான் பரிணாமத்தை சொல்லி உன்ன பிரணாமம் பண்றதுன்னு பட்டத்திரி இந்த தசகத்தை முடிக்கிறார் அடுத்ததாக சனகாதிகள் வைகுண்டம் செல்லக்கூடிய உயர்ந்த பதினொன்னாவது தசகத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் ஒரு வைபவங்களே இப்போது இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய சந்தான வேணுகோபால சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ருக்மிணி சத்யபாமா சமேத சுவாமியினுடைய திவ்ய ஆரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு பதினொன்றாவது தசகத்தினுடைய ஆரம்பத்தை மற்றும் ஒரு ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தர்சனத்தோடு நாராயணியத்தில் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம்